செய்தி தகைசால் தமிழ சங்கரையாவுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சங்கரையாவிற்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக அரசு சார்பில் தற்போது அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சங்கரையா அவர்கள் 102 வயதிலே அவர் வந்து உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலே சுதந்திர போராட்ட வீரர் என்ற அடிப்படையிலும் தமிழ்நாட்டினுடைய உயரிய விருதான தகைசால் தமிழர் விருது பெற்றிருக்கக்கூடியவர் என்ற அடிப்படையிலும் அவருக்கு தமிழக அரசு சார்பில் உரிய மரியாதை செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். வழக்கமாக சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அல்லது நாட்டினுடைய வளர்ச்சிகளுக்காக பாடுபட்ட தலைவர்களுக்கு இதுபோன்று அவர்கள் மறையும் போது அரசு மரியாதை வழங்கப்படுவது வழக்கம். எனவே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ் மக்களினுடைய நலனுக்காகவும் பாடுபட்ட சங்கரையா அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் உரிய மரியாதை கொடுக்கப்படும் என்றும் அவரது திருவுடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரியாவிடை அளிக்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த இரங்கல் செய்தியை பொறுத்தவரை ஒரு பெரிய செய்தி குறிப்பாக தமிழக அரசு சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. 102 வயதான சுதந்திரத்திற்காக போராடிய உழைக்கும் வர்க்கத்திற்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் வாழ்ந்து மறைந்த தோழர் சங்கரையா அவர்களுடைய வாழ்க்கையும் தியாகமும் என்றென்றும் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தி குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த ஜூலை 15 நாளன்று நான் அறிவிப்பு செய்திருந்தும் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட வரலாற்றை அறியாத சில சதியால் இந்த பட்டம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது நிறைவேறாமல் போனது எனவும் முதலமைச்சர் தன்னுடைய மனவேதனையை இந்த இரங்கல் குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார். தகைசால் தமிழர் முனைவர் மட்டுமல்ல, அவற்றிற்கும் மேலான சிறப்புக்கும் தகுதி வாய்ந்த போராளிதான் தோழர் சங்கரையா என்று முதலமைச்சர் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் சிறப்புகளுக்கு அவரால் சிறப்பு என்று சொல்லத்தக்க வகையிலே அப்பழுக்கற்ற ஒரு தியாகியாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய சங்கரையா அவர்களுக்கு அந்த வரலாற்றிலே முக்கியமான இடம் உண்டு என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சாதி வர்க்க அடக்குமுறை ஆதிக்கம் ஆகியவற்றுக்கு எதிராக அல்ல, வாழ்நாள் முழுவதும் போராடிய சங்கரையா அவர்களை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பத்தார், கட்சியை சார்ந்தவர்கள், பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்கள், அவரது நண்பர்கள் என அனைவருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.